தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களின் இரண்டாவது பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அமைச்சர்களில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில், கதர்துறை அமைச்சர் பாஸ்கரன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் முன்பு இடம்பெற்ற முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் கே ஏ செங்கோட்டையன், தொண்டாமுத்தூரில் அமைச்சர் வேலுமணி, மதுரவாயில் தொகுதியில் பெஞ்சமின், ராசிபுரம் தொகுதியில் சரோஜா, குமாரபாளையத்தில் அமைச்சர் தங்கமணி, பவானி தொகுதியில் கே சி கருப்பண்ணன், போளூர் தொகுதியில் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, பொள்ளாச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஜெயராமன், திண்டுக்கல் தொகுதியில் சீனிவாசன், கரூர் தொகுதியில் எம் ஆர் விஜயபாஸ்கர், கடலூர் தொகுதியில் எம் சி சம்பத், விராலிமலையில் விஜயபாஸ்கர், கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். நன்னிலம் தொகுதியில் ஆர் காமராஜ், திருச்சி கிழக்கில் வெள்ளமண்டி நடராஜன், வேதாரண்யம் தொகுதியில் ஓ எஸ் மணியன் ஆகியோரும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். மாநிலங்களவை உறுப்பினராக தற்போதுள்ள கே பி முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியிலும், ஆர் வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். ஏற்கனவே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் உட்பட ஆறு வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் இன்று 171 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அஇஅதிமுக அறிவித்தது. இதுவரை 177 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அஇஅதிமுக அறிவித்துள்ளது.